எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷம் உற்சாகமா இருக்கிறீங்களா? இந்த வாரமும் நாங்க பார்க்க போறோம் தூயாவின் கனிகளில் ஒன்றான நம்பிக்கைய குறிச்சி. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், தூயாவின் கனிகள் எந்த புத்தகத்துல இருக்குன்னு? சரியா சொன்னீங்க, கலாத்தியர் 5:22 இருக்கு தானே? ஆமா, நாங்க வந்து தூயாவின் கனிகள் 9 இருக்கு, அதுல இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் 7வது கனியான நம்பிக்கைய குறிச்சி. நம்பிக்கைனா என்னது? நாங்க சொல்லுவோம் தானே, சொல்லிடுறோம், நான் நம்பி உங்களை சொல்லுறேன், நீங்க இது வெளிய சொல்ல வேணாம்னு சொல்லுவோம் தானே? ஆமா, நாங்க ஒரு ஆளை நம்பி ஒரு காரியத்தை சொன்னா அது வந்து நாங்க வெளிய சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். அது வந்து எங்களோட வாழ்க்கையில நடக்கிறது தானே. ஆனா திருமறையில கூட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, என்னன்னு பாப்போமா? நீதிமொழிகள் 3:3. அன்பும் வாய்மையும் உன்னிடம் குன்றாதிருப்பதாக, அவற்றை கழுத்தில் அணிகலனாய் பூண்டுக்கொள். நாங்க ரொம்ப யாரோட அன்பா இருப்போமோ அவங்க கிட்டத்தான் நாங்க எல்லா காரியத்தையும் ஷேர் பண்ணுவோம் தான், அவளை நம்பி நாங்க எல்லாத்தையும் சொல்லுவோம் தானே. அதே போலதான் எங்களோட திருமறையில நிறைய கதைகள் இருக்கு. அதுல பாருங்க, நாங்க வந்து இந்த விசுவாசத்தின் தந்தைன்னு ஒருத்தர் சொல்லுவோம், யாருன்னு சொல்லுங்க பாப்போம். சரியா சொன்னீங்க, ஆபிரகாம நாங்க சொல்லுவோம் விசுவாசத்தின் தந்தை. ஏன் அவரு விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்றோம்? ஏன்னா அவருக்கு வயது, அவர் ரொம்ப வயசாகின பிறகுதான், தாத்தா மாதிரி ரொம்ப வயசாகின பிறகுதான் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை கிடைக்குது. அது மட்டும் அவர் நம்பிக்கையா விசுவாசமா இருந்தாரு, அவருக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும். அந்த விசுவாசத்தினால தான் அவருக்கு கடவுள்னால அவருக்கு வந்து ஒரு அழகான குழந்தை கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம யோபுட கதையை பார்த்தா, யோபு பாருங்க, அவருக்கு குஷ்டரோகம், குஷ்டரோகம்னு தெரியுமா, மேலெல்லாம் புண் காயங்கள் வந்து அப்படி இருந்தாரு. அது போல அவரை விட்டு அவனோட பிள்ளைங்க போயிட்டாங்க, அவரோட நண்பர்கள் போயிட்டாங்க, மனைவி கூட அவரை விட்டு போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா இவர் தனிமையா இருந்தார், அவர் சொத்து எல்லாமே போயிட்டு. ஆனாலும் இவர் நம்பிக்கை, யார் மேல நம்பிக்கை வச்சிருந்தாரு? எங்கட கடவுள் மேல அவர் நம்பிக்கையா வச்சிருந்தனால அவருக்கு திரும்ப போனதெல்லாம் இரட்டைத்தனையா அவருக்கு கிடைச்சதுன்னு திருமறையில சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, நான் உங்களுக்கு முதல்ல ஒரு கேள்வி ஒண்ணு கேக்கவா? நம்பிக்கைன்னு சொன்னோன்னே நாங்க யாரும் ரொம்ப நம்பி இருக்கோம் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அம்மா அப்பாவை நம்புவோம், எங்களோட நண்பர்களை நம்புவோம் தானே, எங்களோட உறவினர்களை நம்புவோம், அப்படி எல்லாரும் இருக்காங்க. அதை விட நாங்க ரொம்ப நம்புறது யாரு? எங்கட கடவுள். அவரு தான் எங்களை அழகா படிச்சிருக்காரு, எங்களை இவ்வளவு நாள் பாதுகாத்து வழி நடத்தி இருக்காரு தானே. கடவுள் எங்க மேல நம்பிக்கையா இருக்காரு தானே, அதே போலதான் நாங்களும் அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அது மட்டும் இல்ல, எங்கட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் அப்படி வந்திருக்கு. ஆமா, அப்ப நாங்க சில நேரம் வந்து ஜெபம் பண்ணுவோம், நாங்க வந்து ஜெபம் பண்ணாலும் எங்களுக்கு கிடைக்காத காரியங்கள் நிறைய இருக்குது. ஆனாலும் நாங்க கவலைப்படக்கூடாது, ஐயோ எனக்கு இது கிடைக்கலையே, அப்ப கடவுள் வந்து நாங்க நம்ப கூடாது அப்படின்னு நாங்க நினைக்கவே கூடாது. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் எங்களுக்கு எப்ப எது சரியா கிடைக்கணுமோ அது சரியான நேரத்துல கிடைக்கும். அப்ப நாங்க நம்பிக்கையோட விசுவாசத்தோட நாங்க உற்சாகமா ஜெபிக்கும் போது கடவுள் கண்டிப்பா எங்களுக்கு நான் கேட்ட காரியத்தை தருவாரு. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து மத்தவங்க வேலை எப்பயுமே நம்பிக்கை வச்சிருக்கணும், எங்களை வந்து அவங்க நம்புற மாதிரி நாங்க எங்களோட நடத்தையில நடந்து காட்டணும். நாங்க வந்து பாருங்க, எங்கட ஸ்கூல்ல சரி, இல்லாட்டி எங்களோட ஞாயிறு பாடசாலை சரி, ஏதாவது கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம், சிறுவர் தினம் ஏதாவது வந்தா எங்களை நம்பி எங்களோட டீச்சர்ஸ் இல்லாட்டி ஃபாதர், எங்க சர்ச் இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு தருவாங்க தானே, பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, வேதாகம் வாசிங்கன்னு தருவாங்க தானே. அப்ப நாங்க ஐயோ என்னால முடியாது, என்னால செய்ய முடியாதுன்னு அப்படி நாங்க ஒதுக்கி அப்படி இருக்கேலுமா?
இல்ல எங்களை நம்பி அவங்க ஒரு வேலை தர்ற நேரம் நாங்க என்ன பண்ணணும், உற்சாகமா அவங்கள நம்பிக்கை கேட்ட மாதிரி அதை விட நல்லாவே நாங்க செய்யணும். அதுக்கு முதல்ல நாங்க என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். தன்னாங்க ஜெபம் பண்ணி ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போதும் கடவுள் எங்களோட எப்பயுமே இருப்பாரு. அப்ப நாங்க வந்து யார ரொம்பவே நம்பணும், எங்கட கடவுளை நம்பணும். அது போல எந்த காரியம் கிடைச்சாலும் நாங்க நம்பிக்கையோட உற்சாகமா எப்பயுமே செய்ய பழகி கொள்ளணும். அக்க ஒரு கைவேலை செஞ்சிருக்கேன், நல்லா இருக்கா? ஓகே, இந்த கைவேலை கண்டனவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? வானவில். ஆமா, வானவில்னா யாரு? நோவா தாத்தாவை ஞாபகம் வருது தானே. ஆமா, நோவா தாத்தா கூட ரொம்ப நம்பிக்கையா உற்சாகத்தோடு தான் அந்த கப்பலை கட்டினார். கடவுள் சொன்ன வண்ணமே மழை பெஞ்சிச்சு, அந்த கப்பலுக்குள்ள இருந்த எல்லா உயிரினங்களும் அது உயிரோட இருந்துச்சு தானே. ஆமா, அந்த நம்பிக்கையை தான் நாங்க இன்னைக்கு பார்த்தோம். நாங்கள சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? அன்புல இயேசு சாமி, இன்னும் ஒரு அழகிய நாளில் சாமி உங்க வார்த்தையை நாங்கள் அறிந்து கொள்ள ஒரு நல்ல தருணத்தை தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட சாமி நாங்கள் நம்பிக்கையை குறித்து நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டோம் அப்பா. அப்ப நாங்கள் தெரியாமல் ஏதாவது பாவங்கள் செய்திருந்தா சுவாமி, அப்ப நீரே எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி. நாங்கள் எப்பொழுதும் உண்மை நம்பவும் உமக்கேற்ற பிள்ளையாக வாழவும் சுவாமி நீரே கிருபை செய்யுங்க. இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்னும் ஒரு அடுத்த ஆவியின் கனியோட அக்கங்களை சந்திக்க வரேன். பாய்.